வணக்கம். காசி ரவிச்சந்திரன், ட்ரேடிங் டுடே. நான் இப்போ வந்து சமீபத்தில் நிறையா வீடியோஸ் போட்டுட்டு வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து 60% 70% அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்கோம். பொதுவாக நம்மளுடைய இந்தியன் இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிகள்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். உண்மையும் அதுதானே. ஒரு நல்ல கம்பெனி, அது மேலே நீங்கள் தீவிரமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா முதல் உங்கள்கிட்ட வந்து அதுக்கு பிடிமானம் இருக்கணும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு விப்ரோவோடைய எம்டி அந்த ஃபவுண்டர் இருக்கார் ஹாசிம் பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த விப்ரோவில் 80% வந்து ஷேர்ஸ் வந்து அவர்கிட்ட தான் இருந்தது. அதன் பிறகு வந்து செபி வந்து ஒரு புது ரூல் போட்டாங்க, கிட்டத்தட்ட வந்து 75% மேலே வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் அவர் வந்து கிட்டத்தட்ட டைல்யூட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து 74.99% வந்து விப்ரோ ஷேர்ஸ்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிடிச்சது. ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட அவருடைய ஹோல்டிங்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கம்பெனியை வந்து நல்லா பாதுகாத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பிளட்ஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன் பிளட்ஜ் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களோட இதெல்லாம் தூக்கி அளவுக்கு அதிகமாக கடன் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடன் வேல்யூ வந்துட்டு உன்னுடைய ஷேர் ஷேர் மார்க்கெட் பொதுவாக இறங்கினாலும் சரி, அல்லது உன்னுடைய ஷேர் மதிப்பு இறங்கிட்டே போனாலும் சரி, இன்னும் ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணுங்கள் அல்லது பணத்தை கட்டுங்க பணத்தை கட்டுங்க அம்மாங்க. அப்போ இவங்களுடைய அந்த ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப பணத்தை கட்டவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவன் எடுத்து மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான ஷேரை வந்துட்டு அவங்களோட ஷேரை விற்றா என்னாகும், அந்த கம்பெனியோட ஷேர் இன்னும் அடி பாதாளத்தில் போகும். அதனால தான் பொதுவாக என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமாக பிளட்ஜ் உள்ள ஷேரை டைரக்ட் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷோபா ஷேர் எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட மோர் தென் 20% ஏதோ பிளட்ஜ் இருக்குது. ஸோ அவன் வந்து ஹை வொலட்டைல் ஸ்டாக், அதனால தான் வந்து கண்ணாப்பினான்னு ஏறுவான் கண்ணாப்பினான்னு இறங்குவான். ரிசல்ட்டு வந்து நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா சரி பிளட்ஜையும் கவனிக்காமல் வாங்குவாங்க. சரி ஓகே, இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் படிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தா நிறைய கம்பெனிகளில் வந்துட்டு ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனிகள் அப்படின்னு வருது. அது எப்படி ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனி வரும்னு எனக்கு புரியல. அதாவது குழந்தைகள் இல்லாத தம்பதி அப்படின்னு சொல்லிட்டு உண்டு, ஆனால் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது உண்டா? பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன அவங்க வந்து தெய்வ குழந்தைகளா? அப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா யாராவது வந்து அதை இனிஷியேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்புறம் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஜீரோ நில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது லிஸ்ட்டே நான் வச்சுருக்கேன், என்னென்ன கம்பெனி வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஃபெடரல் பேங்க் இருக்கான், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கான், நம்மளுடைய ஃபேமஸான என்ன கம்பெனி டொபாக்கோ கம்பெனி, ஐடிசி வந்து அதே மாதிரி தான், ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனி தான். சரி, அது மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது, அது லிஸ்ட்டே நான் தரேன். அதே மாதிரி ஹை ப்ரொமோட்டர் ஸ்டேக் உள்ள கம்பெனிகளும் சரி, ஹனிவெல் ஆட்டோமேஷனு, இந்த விப்ரோ, அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனிகள்னு கிடையாது, ஆனால் ப்ரொமோட்டர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தங்களுடைய ஷேரை வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து டைல்யூட் பண்ணிடுறாங்க. இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இமாமியோட ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த பிளாக் டீலில் வந்து 10% ஷேரை வந்து வித்துறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் இப்போ எஸ் பேங்க் கடந்த நடந்துச்சு பார்த்தீங்களா, கதை கந்தோலாகமாக்கி எஸ் பேங்க்கோட ஷேர்ஸை பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு செபி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதிகபட்சமாக வந்து 75% மேலே வந்து ஷேர்ஸ் வச்சுக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரமோட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னா குறைஞ்சது 25% ஷேராக வந்து உங்கள்கிட்ட தக்க வச்சு இருக்கணும். அதே சமயத்தில் உங்களோட போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கீப் மோர் தென் 50% அப்படிங்கிறான். 51% ஷேராக இருந்தால் தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வரும். இப்போ இந்த எஸ் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரொமோட்டர் வந்து இனிஷியேட் பண்ணுறப்பே கிட்டத்தட்ட ஒரு 30% 40% இப்படி வச்சுருப்பாங்க. அப்புறம் நாளாக என்ன பண்ணுவாங்கன்னா டைல்யூட் பண்ணி ஒரு 5% 10% இப்படியே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு 28% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போவும் நான் வந்து ஒரு ப்ரொமோட்டர் அப்படிங்கிறத கெத்தை வந்து இவங்களே வந்து செபிட்ட சொல்லி அதை வந்து விட்டு கொடுத்துறது, என்னை வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லிஸ்ட்டில் வைக்காதீங்க, என்னை வந்து பொதுமக்கள் லிஸ்ட்டில் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அந்த ப்ரமோட்டர் ஹோல்டர் இவங்களே வந்து விலக்கிக்கிறாங்க. அப்படிதான் ஒழிய இந்த குழந்தைக்கு வந்து பெற்றோரே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. அந்த எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதில் வந்து மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதை வந்து கண்டுபிடிச்சலாம். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி, ஃபெடரல் பேங்க்லேயும் சரி, ஐசிஐசிஐ பேங்க்லேயும் சரி, ஐடிசி இருந்தாலும் சரி, மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. பட் என்ன அவங்க வந்து கிட்டத்தட்ட 6% 8% 10% இப்படி தான் இருக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து ஒரு 27% அப்படி இருந்தால் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு நம்மளுக்கு வேணாம். ஏன் வேணாம் அப்படின்னா அதில் சில இடர்பாடுகள்லாம் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் இன்டல்ஜ் இன் இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உங்களோட கம்பெனி ஷேரை வந்து வாங்குறது விற்கிறதுலலாம் வந்து நிறைய கெடுபிடிகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஐயா எனக்கு இந்த பஞ்சாயத்தை வேணாம், நான் வந்து சாதாரணமாக வந்து பொதுமக்கள் மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி பொதுமக்கள் மாதிரி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்லையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதே சமயத்தில் அந்த கம்பெனி ஷேரை பொதுமக்கள் மாதிரி நீங்கள் வந்து விற்கலாம் வாங்கலாம் எது வேணால் செஞ்சுக்கலாம். இதுதானே ஒழிய
வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படி. அதே சமயத்தில் யூஎஸில் வந்துட்டு ப்ரமோட்டர் அந்த இல்லாத கம்பெனிஸ் தான் நிறையா இருக்குமா. அங்கே வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரிலாம் வந்துட்டு இவங்க அப்பா வந்து பெரிய டாட்டா, டாட்டாவோட ஜேஆர்டி டாட்டா, அப்புறம் ரத்தன் டாட்டா, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா வந்து ஜெம்ஷெட்ஜி டாட்டா, இப்படிலாம் இங்கே அங்கே மாதிரி பெரிய தொழிலாளர்கள்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் நிறுவங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க அதுக்கப்புறம் வந்து கம்பெனி நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒழியா இங்கே நம்ம மாதிரி வந்து தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து ஒரு ஒரு ஹெரிடிட்டரியாக நம்ம வந்து அவங்க அந்த பொறுப்பை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இது மாதிரி கம்பெனிகள் அங்கே கிடையாது. இங்கே நம்ம இந்தியாவிலேயும் அந்த மாதிரி கல்ச்சர் நிறையா கம்பெனிகளில் அது மாதிரி இருக்குது. நல்ல திறமையாகவும் வந்து செயல்படுத்திட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால உடனே அது வந்து மட்டமான கம்பெனிகள்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி இப்போ பக்காவாக வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய கம்பெனிகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து ஒரு 60% இருக்குது, 65% இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிச்சயமாக கம்பெனியை வந்து கைவிட மாட்டாங்க, கம்பெனியை வந்து நல்லா கவனம் செலுத்தி நல்லா சிறப்பாக வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் இனிமேல் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோவில் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டாலும் சரி, அப்படி ப்ரமோட்டர்னு சொல்லிட்டு ஆரம்பகட்டத்தில் இருந்திருப்பார், அவங்களுடைய ஷேரை வந்து படிப்படிப்படியாக விற்று 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 கடைசியில் வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து தே கேன் ஹேவ் 10% ஆர் 8% ஆர் 12% வந்து ஷேர்ஸ் இருக்கும் நிச்சயமாக. இண்டிவிஜுவல் ஸ்டேக் ஹோல்டரில் ஹையஸ்ட் ஹோல்டிங் யாருன்னு நம்ம போட்டு கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஆனால் என்ன, அவங்க வந்துட்டு அந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் அந்த பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் அந்த தகவல் நீங்கள் நம்ம தெரிஞ்சு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கு சுத்தமாக இல்லாத கம்பெனி, முன்னணி நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து ஐடிசி பப்ளிக் டெக், கிட்டத்தட்ட 44.71% ஷேர் இருக்குது. எஃப்ஐஐட்டா 12.79%, டிஐட்டா 42.50% இருக்குது. ரெண்டாவது கம்பெனி, இனி நான் பர்சன்டேஜ்லாம் சொல்லலை, ஜென்ரலாக கம்பெனி மட்டும் பார்ப்போம். ரெண்டாவது வந்து எஸ் பேங்க்கு, அடுத்தது மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி, நாலாவது கம்பெனி வந்துட்டு ஐசிஐசி பேங்க்கு, அடுத்தது அஞ்சாவது எல்என்டி. இதை மட்டும் அந்த எல்என்டி வந்துட்டு டச்சு இன்ஜினியர்கள் ரெண்டு பேர் வந்து நிறுவினாங்க. அவங்களுடைய பேர் வந்துட்டு ஹென்னிங் ஹோல்க் லார்சன் அப்படின்னு, இன்னொருத்தர் பேர் வந்துட்டு சோரன் கிறிஸ்டன் அண்ட் டூப்ரோ அப்படின்னு பேர். அதாவது ஹென்னிங் ஹோல்க் லார்சன், அந்த சோரன் கிறிஸ்டன் டியூப்ரோ அப்படிங்கிறது, அதனால தான் அந்த கம்பெனியோட பேர் வந்து எல்என்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அடுத்தது வந்து ஐடிஎஃப்சி லிமிட்டெடு, அடுத்தது உஜீவன் ஃபைனான்சியல் சர்வீசஸ்ஸு, எட்டாவது நிறுவனம் வந்து ஃபெடரல் பேங்க்கு, அண்ட் ஒன்பதாவது நிறுவனம் வந்து யூடிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம்ங்கிறது, பத்தாவது நிறுவனம் வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு 10 நிறுவனங்கள் தான் பார்த்தோம். இதுதான் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் மிக இல்லாத நிறுவனங்கள் அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.